திருச்சிற்றம்பலம் திருவார் பெருந்துரை மேயபிரான் என்பிறவை கருவேர் அறுத்தபின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் புகழ்பாடினாம் தெள்ளேளம் கொட்டாமோ. திருச்சிட்டம்பலம். அன்பே உருவான திருப்பரம்பொருளின் பாதம் பணிந்து அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் உரிய அனைவருக்கும் இனிய காலை பொழுது வணக்கங்கள். இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான பொழுதாக மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டும் என இறை பிரார்த்தனையுடன் முதலிலே வாழ்த்தி மகிழ்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினத்தை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். இன்று மங்களகரமான சுபகிருது வருடம் தை மாதம் 2ஆம் நாள். ஆங்கிலத்திற்கு 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் திகதி மங்களகரமான திங்கட்கிழமை. இன்றைய தினத்தில் திதி நட்சத்திரம் என்பவற்றின் வியாபகத்தன்மையை முதலிலே பார்க்கலாம். இன்றைய தினம் திதியாக பிற்பகல் 2:24 வரை நவமி திதியும் அதனைத் தொடர்ந்து தசமியும் ஆரம்பமாகின்றது. நட்சத்திரமாக இன்று மாலை 3:03 வரையும் சுவாதி நட்சத்திரமும் அதனைத் தொடர்ந்து விசாக நட்சத்திரமும் ஆரம்பமாகின்றது. இன்றைய தினத்திலே நல்ல நேரம் என நாம் பார்த்தால் காலையிலே 6:30 தொடக்கம் 7:30 வரை காணப்படுவதுடன் மாலை பொழுதிலே 4:30 தொடக்கம் 5:30 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் ராகு காலமானது 7:30 தொடக்கம் 9:00 வரை இருக்கின்றது. யமகண்டமானது 10:30 தொடக்கம் 12:00 வரை காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே ரேவதி அஸ்வினி ஆகிய 2 நட்சத்திரங்களும் சந்திராஷ்டமத்திற்குரிய நட்சத்திரங்களாக கணிப்பிடப்பட்டு இருப்பதனால் இவ்விரு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமானதாக காணப்படுகின்றது. தொடர்ந்து இன்றைய தினத்திலே உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கு உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்க்கலாம். முதலாவதாக மேஷராசி. மேஷராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு இன்பகரமான நாளாகும், மகிழ்ச்சி பொருந்திய நாளாகும். நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விடயங்களும் உங்களுக்கு சாதகத்தன்மை வாய்ந்ததாக அமைகின்ற நாளாக இருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் இறை பிரார்த்தனையாக விநாயக வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சில போட்டித்தன்மைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படும். இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு பிரதான நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் ஆன்மீகம் நிறைந்த செயல்பாடுகளிலே ஈடுபடுகின்ற நாளாக அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் தேவி வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் சில விடயங்களை செய்வதிலே தாமதத்தன்மையை காட்டுவீர்கள். அவை உங்களுக்கு சில தேவையற்ற முடிவு நிலைகளை தந்திடக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக செயல்படுவது அவசியமாகும். இன்றைய தினம் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து கடகராசி. கடகராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு கீர்த்தி புகழ் பாராட்டு என்பன கிடைக்கின்ற நாளாக காணப்படுகின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அமைதியான நாளாகவும் காணப்படுகின்றது. மனதிலே தெளிவான சிந்தனையுடன் காணப்படுகின்ற ஒரு நாளாகவும் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினம் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பினை தரும். தொடர்ந்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு
நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய விடயங்களிலே ஒரு சாதகத்தன்மை சற்று குறைவானதாக காணப்படும். இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தந்திடுகின்ற ஒரு தினமாக தொடர்ந்து வரும் நாட்கள் அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பை தரும். தொடர்ந்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு பொறுமையான நாளாகும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் உங்களுக்கு நடைபெறுகின்ற அல்லது ஈடேறுகின்ற நாளாக இன்றைய நாள் பார்க்கலாம். இன்றைய தினத்திலே நீங்கள் சுப்பிரமணிய பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து துளாராசி. துளாராசியில் பிறந்த நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஒரு விவேகத்தன்மையுடன் செயல்படுதல் வேண்டும். நிதானமாக செயல்படுதல் வேண்டும். இன்றைய தினம் உங்கள் தேக நலனிலே அதிக அக்கறை செலுத்துதல் அவசியமானதாக காணப்படுகின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது மேலும் உங்களுக்கு சிறப்பினை தரும். தொடர்ந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற சில செலவினங்களை சந்திப்பீர்கள். வியாபார வர்த்தக ரீதியில் ஈடுபாட்டுடன் இருப்பவர்களுக்கு சில பாதகத்தன்மையான ஒரு தோற்றப்பாடு தோன்றிடக்கூடும். இருந்தாலும் நிதானமாக சிந்தித்து செயல்படுதல் மிக அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்திலே நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து தனுராசி. தனுராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் சில விடயங்களிலே நிதானமாக செயல்படுவதை தவிர்த்து இருப்பீர்கள். அவை உங்களுக்கு சில பாதகத்தை தரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டிய அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் சிவ வழிபாட்டுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டினை செய்வது சிறப்பினை தரும். தொடர்ந்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு கீர்த்தி நிறைந்தொரு நாளாக காணப்படுகின்றது. பெரியவர்களுடைய அன்பும் பாராட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. தொடர்ந்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் தேக நலனில் அதிக கவனம் செலுத்துதல் வேண்டும். இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய தினமாகவும் அமைந்திருக்கும். இன்றைய தினத்திலே நீங்கள் சிவனையும் அம்பாளையும் வழிபாடு செய்வது சிறந்தது. தொடர்ந்து மீனராசி. மீனராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு லாபகரமான நாளாகும். மனதிலே எண்ணிய கருமங்கள் யாவும் ஈடேறுகின்ற நாளாகவும் அமைந்திருக்கும். இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. இதுவரை உங்கள் ஒவ்வொருவருடைய ராசிகளுக்கும் உரிய பலன்களின் சுருக்கத்தினை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் இன்பகரமான நாளாக, பொழுதாக, மகிழ்ச்சிக்குரிய நாளாக அமையட்டும் என அன்பே உருவான பரம்பொருளின் பாதம் பணிந்து வேண்டி பிரார்த்தனை செய்து நிறைவாக வாழ்த்தி மகிழ்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.